கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். என்னடா அன்பாக்சிங் சொல்லிட்டு வெறுங்க ஒண்ணு பாத்தீங்களா? இப்ப பாருங்க, ஐயோ செம வெயிட்டா இருக்கு. இதை வச்சு ஸ்டார்டிங்கே அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா, போர்டில் 3150 டியோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஹோம் தியேட்டர், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹோம் தியேட்டர். வீட்டுக்கு ரொம்ப நாள் ஹோம் தியேட்டர் வாங்க ஆசைப்பட்டே இருந்த சின்ன வயசுல இருந்து. 90s கிட்ஸ் ஒரு பெரிய ஆசையா வீட்டில் ஒயர்லாம் விட்டு வச்சிருப்போம். ஆனால் வந்து ஹோம் தியேட்டரே கடைசி வரைக்கும் வராது. ஆனால் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணி நம்ம ஹோம் தியேட்டரை வீட்டில் மாட்ட போகிறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. கொஞ்சம் லேட் ஆகும், பட் பொறுமையாக பாருங்க. ஆக்சுவலி இங்கே செம மழை. என்னாச்சுன்னா, நம்ம ப்ராடக்ட் வரும்போது ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஆனால் மேலே மட்டும், மேலேயும் கீழே மட்டும் தான் நனைஞ்சிருச்சு. நான் கேட்டேன் அவங்க கிட்ட, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு. இல்லை உள்ளெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா கொடுங்க, ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. பட் செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அன்பாக்சிங்னு இல்லை, யாராச்சும் ஏதாவது பொருள் வாங்கும்போது கூட சும்மா ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது இதுக்கு யூஸ் ஆகும், ஏதாவது பிரச்சனைனா. கீழே தான் ஆக்சுவலாக ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, மழை பெய்ஞ்சு ஈரம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் அப்படியே இருக்கு. பல கஷ்டமா ஒரு அன்பாக்சிங் நான் பண்ணதே இல்லையே. வந்துருச்சு நம்ம பெட்டி. இன்னும் இதுக்குள்ள அதை விட பயங்கரமா இருக்கும் போல் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம போட் சவுண்ட்பார். இதை பிரித்து பார்ப்போம். ஓ, இந்த கவர் எல்லாமே நான் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. சரி, இதையும் பின்னாடியே பிரிப்போம். அதே மாதிரி வச்சு ஓகே, ஃபைனலி தி அன்பாக்சிங் இஸ் டன். பாக்ஸே இப்படி நம்ம ஆடுது. ஓ, இது ரெண்டு தனித்தனி ஐட்டம். இதோ நாம் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளுடைய ஊப்பர். சரி, அமேசான்ல பார்க்கும்போது ரொம்ப குட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பெருசாக வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட்டு நல்லாயிருக்கு ரொம்ப. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ஃபீல் தொடர்ந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து HDMI, அப்புறம் ஆப்டிக்கல் ஃபைபர், நார்மலாக ஆக்ஸ் கேபிள், எல்லாம் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி மூலமும் சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ பவர் தனியாக சோர்ஸ் கொடுக்கணும். நம்ம மோஸ்ட்லி HDMI யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்டிக்கல் ஃபைபர் போட்டோன்னா ரொம்ப பக்கா கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கும் பார்க்கலாம். ரொம்ப பேக்கடாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும். கூட ரிமோட் கொடுத்துருக்காங்க, வாரண்டி அண்ட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 இயர் மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு வாங்குறோமோ அதுலேருந்து என்ன இருக்குன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ரிமோட்டு, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் போல்.
நமக்கு மெயினாக வால்யூம் தான் தேவை. ப்ளஸ் நான் புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஒட்டக்காக நினைக்கிறேன், ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்ம மாடர்னா ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரிமோட் செல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். டூ ஹோல்ஸ் இருக்குது. ஸோ டிவிலேருந்து ஆக்ஸ் வெளியே எடுத்து அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ அதோட கேபிளும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹெச்டிபி கேபிள் இருந்தாலும் அதுவும் நம்ம போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர்ஸ், ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே மாட்டணும் அப்படின்னா ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கலாம், அதுவும் கொடுத்துருக்காங்க கூடவே. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம சவுண்ட் பார் செம்ம பெருசு. ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 feet பக்கம் இருக்குது, நல்ல பெருசு. இதுலேயே 3 speaker அட்டாச் ஆகிருக்கும். யூஸ்வல் நம்ம ஹோம் தேட்டரில் 5.1 அப்படின்னா 5 speakers இருக்கும், ஃப்ரண்ட்டில், லெஃப்ட் ரைட்டு, அப்புறம் பேக்கில் 2. ஸோ இது ரெண்டு பேக் ரைட்டில் வச்சுக்கணும், இது ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் ரைட்டை கவர் பண்ணிக்கும். ஸோ இப்போ மோஸ்ட்லி நிறைய சோனி சவுண்ட்பார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஒரே ஒரு சவுண்ட் பார், அதில் 5 speakers அட்டாச் ஆகிருக்கும், அவ்வளோவும் பக்காவாக இருக்கும். இதில் வந்து 3 இருக்குது, ப்ளஸ் 2 பேக்ரவுண்ட் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, அண்ட் ஒரு சப்வூஃபர். ஸோ இது போட் வந்து எப்பவுமே ஆடியோவில் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சோனிக்கு அப்புறம் வந்து போட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஹெட்ஃபோன்ஸும் சரி, மற்ற இயர்பாட்ஸ் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே போட் வந்து ஆடியோவில் ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்ருக்காங்க. அண்ட் இதில் டால்பி ஆடியோவும் இருக்குது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான், நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இதோட ரிவ்யூ உங்களுக்கு ஃபுல்லாக வேணும், நம்ம யூசேஜ் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். 10,000 ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோம் தியேட்டர். ஏன்னா அது அள்ளி என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன், வந்து அமேசான் ஆஃபர் வரும்போது போட்டு நான் வாங்கியிருந்தோம், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அவர் வந்து சொன்னதை வச்சு தான் நான் அடுத்து இந்த ஹோம் தியேட்டர் வாங்கவே முடிவு பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 10,000 இருக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து அமேசானில் 15,000 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் வெயிட் பண்ணுங்கள், உடனே வாங்க வேணாம், கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வரும், வரும்போது டெஃபினட்டாக அதை போட்டுக்கலாம். ப்ளஸ் எஸ்பிஐ கார்டு ஆஃபர் நிறைய வந்துருது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரிவ்யூ வேணும்னா போடுங்க கமெண்ட்டில். அண்ட் டூ வாட்ச் அவர் சேனல், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.